ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குல்ல, அதுக்குள்ள நிறைய ஐயோ கண்டிப்பா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 ஸ்னேக் இது வரைக்கும் எஸ்கேப் பண்ணியிருக்கு சார். வெஸ்டர்ன் டாய்லெட்ல எப்படி வருது அது உள்ள? அது வந்து அவுட்லெட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாதாள சாக்கடை பறிக்கும் போது அவுட்லெட் வந்து தம்மி போட மாட்டாங்க, அது வந்து கீழே கேப் இருக்கும். இது என்ன பண்ண, எலி தவளை தோத்துட்டு அழகாப்பில் வரும்போது இந்த எந்தத்துல கேப் இருக்கும் அது வந்து உள்ளுக்கு போந்துருங்க. எலி ஏதோ ஒரு பைப்லயே எங்க போயிரு, இது வந்து வெளிய போக தெரியாது. டக்குன்னு வந்து உள்ளுக்குள்ள வரும்போது எந்தத்துல கேப் இருக்கும் அது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து படுத்துக்கும். அது வந்து கண்ணாடி வச்சு பார்த்து கிரிட்டிக்கலா அதை கண்டுபிடிக்கணும் சார். அது ரொம்ப கஷ்டமா சார். ஒரு டாய்லெட் உடச்சு எடுத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து காயமாவும் பிடிக்கணும் சார். எனக்கு வந்து ஒருத்தர் போன் பண்ணும்போது என்ன ஸ்னேக்னு ஈஸியா சொல்லிடுவேன். தென்னமட்டை போறது, செம்மங்குச்சி போறது, கீத்து கொட்டாயி, அதுக்கப்புறம் பந்தல் போட்டுருக்குறது, அதுக்கப்புறம் தெர்மாக்கோல் போட்டுருக்குது, சிமெண்ட் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து மூங்கில் அடிக்க இருக்கிறது, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாரப்பாம்பு அதிகமாக வரும். சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்த்தது, புறா கூடு வைக்கிறது, கோழி முட்டை வைக்கிறது, மாட்டு தொழுவோம், ஆட்டு தொழுவோம், தண்ணி ஈரமா இருக்கிறதுக்கு வந்து நாகப்பாம்பு வரும். கோழி முட்டை வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு ஈஸியா நாகப்பாம்பு நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செடி பச்சை பசையா இருக்கிற இடம், அதுக்கப்புறம் வந்து வீடு வந்து பாத்தீங்கன்னா இடிச்சு கொண்டு கருங்கல் போட்டுருப்பாங்களே, அது அந்த கிணறு பறிச்சு கொண்டு போடுறாங்க கல், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி விரியும் பாம்பு அதிகமா இருக்கும். கட்டுவரில மட்டும் 7 வகை இருக்குதுங்க. அது பார்த்தா எல்லாமே கட்டுவரி மாதிரி தான் இருக்கும், எல்லாமே கட்டுவரி கிடையாது. இந்த கரைட்டன்ஸ் ஒரு ஸ்னேக்கு, அதான் வந்து தலை வந்து பிளாக்கா இருக்கும், அது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக். ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பாம்புக்கு ஒவ்வொரு இது பிடிக்கும் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு வந்து முட்டை அதிகமாக பிடிக்கும், கோழி குஞ்சுகளை ரொம்ப லைக் பண்ணி விழுங்கிருங்க. அதே மாதிரி சாரப்பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சார் இருக்குது, மஞ்சள் சார கரிஞ்சா இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து தவளை எலி விரும்பி சாப்பிடும். பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா முயல் இந்த மாதிரி எது கிடச்சா சாப்பிடுங்க காட்டுக்குள்ளே, 4 தாகம் கூட வந்து முழுங்கிருக்குது. இப்போ சத்தியம் வந்து ஒரு இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 முன்னாடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாயை வந்து பார்த்தீங்கன்னா முழுங்கிருச்சு அந்த பைத்தான் ஸ்னேக். அது வந்து சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே படுத்துக்கும் சார், வெளியில் எங்கேயுமே ட்ராவல் பண்ணாது, அங்கேயே படுத்துகிட்டே இருக்கும். ஒன் வீக் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ஃபுல்லாக அதை செக் பண்ணி எடுத்துட்டு ஏதாவது மரப்பு வந்து ஒரு கல் சந்து ஏதாவது ஒரு மரத்தில் போய் இப்படி ஏறி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதில் பாடி வந்து இது பண்ணி அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணிருங்க. எதுக்கு நல்ல பாம்புட்டு பேர் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம்னா என்ன ஃபுட் எடுத்தாலும் கொடுத்துருங்க சார் நம்மளுக்கு, அதுதான் பெரிய விஷயங்க. எப்படி இது இப்போ நான் பாம்பு பிடிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பிடிச்சா தண்ணி ஊற்றிடுவது மேலே, தண்ணி ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா அதை வாஷ் பண்ணுறதா பண்ணுவோம், இல்லை கூலிங் ஆகும். நிறையா அதை பற்றி சொல்லிட்டே போகலாம், நிறையா டெக்னிக் இருக்குது இந்த பாம்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கோபுரம் வந்து 11 எக்கை சாப்பிட்டுருந்துச்சு, கீழே படுத்துட்டு வந்து அவ்வளோ ஒரு சுவரை ஸ்டென் பண்ணி அந்த முட்டையை வந்து ஒவ்வொன்றா உடைக்காம வச்சுது, அது எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சுட்டு அது எல்லாமே கொஞ்சம் பிடிச்சிச்சுங்க. ரெண்டு நாள் கச்சா ஃபோம் சொன்னார், அது ரொம்ப எனக்கு லைக். அதே மாதிரி நம்ம சொல்கிறபடி நம்ம கேட்ட சார் பெட் மாதிரி நம்ம ஈஸியாக பழகிக்கும். இப்போ பூனையும் பாய்சன் தான், பூனாவுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா டாகும் பாய்ஸ் இந்த கடிச்சு வச்சிருது. இப்போ புளி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இந்த மாதிரிலாம் வளர்த்துறாங்க, துபாயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா புளியை வீட்டில் வளர்த்துற சிங்கத்தை வந்து எல்லாமே வளர்த்துறாங்க. வீட்டில் சர்க்கஸில் பாருங்க எவ்வளோ அனிமல்ஸ் வச்சு வளர்த்துறாங்க. அப்போ அந்த பாம்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம கூட சார்ந்து வாழ தான் பார்க்குது. இது அதிகமாக வீட்டுக்குள்ளே வரக்கு மெயின் ரீசன் என்ன, அப்போ இப்போ வெளியில் வந்து காடுகள் அழிச்சு ரியல் எஸ்டேட் போட்டாங்க ஒரு பெரிய இதாக. ரெண்டாவது மயில்கள் வந்து அதிகமாயிருச்சுங்க, கீரி அதிகமாயிருச்சு. அப்போ என்னன்னா அது ரெண்டுக்கு பயந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியில் அதிகமாக உள்ள போந்துருது.